பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அனுமதித்து உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு குறித்து ஆலோசனை நடத்த வரும் பனிரெண்டாம் தேதி அனைத்துக் கட்சி சட்டமன்ற தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மத்திய அரசின் திருத்தத்திற்கு ஒப்புதல் வழங்கி உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு நேற்று தீர்ப்பளித்தது இதுகுறித்து வரும் சனிக்கிழமை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்த சட்டமன்ற அனைத்துக் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து வழங்கியுள்ள தீர்ப்பு பிஜேபியின் சமநீதி கொள்கைக்கு கிடைத்த வெற்றி என்று பிஜேபி தேசிய மகளிரணைத் தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி வாசன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதற்கிடையே பத்து சதவீத இடஒதுக்கீட்டு தீர்ப்பை எதிர்த்து திமுக சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அம்சத்திற்கு எதிரான வகையில் அரசியல் சட்ட திருத்தம் அமைந்துவிடக் கூடாது என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் மேற்கோள் காட்டப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இப்பொழுது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு அதற்கு மாறாக உள்ளது என்றும் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார்